வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் ஜாவா JDK 5க்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். JDK 5க்கு பிறகு, அதாவது கலெக்ஷன் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. JDK 5 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் ஜென்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. இந்த ஜென்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, டைப் சேஃப்டி அப்படிங்கிறத கொடுத்துருந்தது. கலெக்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருந்தது. அப்படி கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்கிறதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ரன் டைம் எரர் நிறைய வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு இன்டிஜர் ஆப்ஜெக்ட்டும் இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். ஒரு 4 இன்டிஜர் ஆப்ஜெக்ட், 2 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, அதை யாராவது ஒருத்தர் அதை அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்லையோ அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ ட்ரை பண்ணும்போது வேறு வேறு ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ண முடியாமல் நிறைய ரன் டைம் எரர்ஸ் வந்துகிட்டு இருந்தது. அதை ஜென்ரிக்ஸ் வந்து தவிர்த்துது. டைப் சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணது மூலமாக டேக் லைன் கொடுத்துருப்பாங்க. இப்படி டேக் லைன் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்படி டேக் லைன் மூலமாக ரன் டைம் எரர்ஸை தவிர்த்தது. அதனால் வந்து நமக்கு கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன்லாம் த்ரோ ஆகும், அது மூலமாக நம்ம ஈஸியாக பண்ண முடியுங்கிற டைப் சேஃப்டி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து JDK 5க்கு அப்புறம் நமக்கு கிடச்சிது. இன்னொரு முக்கியமான மாற்றம், JDK 5ல நடந்த இன்னொரு முக்கியமான மாற்றம், ஆட்டோ பாக்ஸிங் அப்படிங்கிறது. ஆட்டோ பாக்ஸிங் அப்படிங்கிறது என்னென்னா, ரேப்பர் கிளாஸாக நார்மல் டேட்டா டைப்பை அதோட ரேப்பர் கிளாஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறது. அதாவது இன்ட்டுன்னு இருந்தால் இன்டீஜர்னு மாற்றுறது, ஃப்ளோட்டுன்னு இருந்தால் கேபிட்டல் எஃப் இருக்கிற ஃப்ளோட்டாக மாற்றுறது, கேரை வந்து கேரக்டராக மாற்றுறது. இப்படி ஆட்டோ பாக்ஸிங், ஆட்டோ அன்பாக்ஸிங் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து JDK 5ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. அதனால் இந்த ஆட்டோ பாக்ஸிங் எப்படி நமக்கு வந்து கலெக்ஷன்ஸில் யூஸ் ஆச்சுன்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இதுக்கு முன்னாடி மேனுவலாக நம்ம நான் ப்ரிமிட்டிவாக மாற்ற வேண்டியிருந்தது. ஆனால் ஆட்டோ பாக்ஸிங் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாற்றினதுனால டைரெக்டாகவே நம்மளால் ஒரு இன்டீஜரையோ ஒரு இன்ட்டையோ ஒரு ஃப்ளோட்டையோ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. ஏன்னா கலெக்ஷன்ஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் ஒரு இன்ட் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வரும்போது இன்டீஜர் ஆப்ஜெக்டாக அதுவாகவே மாறி வந்தது. இது ஒரு முக்கியமான மாற்றமாக இருந்தது. மூணாவது ஒரு முக்கியமான மாற்றம், ஃபார் ஈச் லூப். கலெக்ஷன்ஸில் JDK 8க்கு அப்புறமே வந்து JDK 8லேயே ஸ்ப்ளிட்ரேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஐட்ரேட்டர் இருக்குது. இந்த ஐட்ரேட்டரை யூஸ் பண்ணி கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கிளாஸையும் நம்மளால் ஐட்ரேட் பண்ண முடியும். அதை விட முக்கியமாக ஃபார் ஈச் லூப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஃபார் ஈச் லூப் மூலமாக டைரெக்டாக நம்மளால் வந்து ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வேல்யூவும் பார்க்க முடியும். இந்த மூணு மாற்றங்கள் தான் JDK 5க்கு பிறகு நடந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் மூலமாக கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இன்னும் அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலாக மாறுச்சு. இது மூலமாக தான் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து C++ உள்ள STL விட பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்னும் வர வீடியோஸ்லையும் கலெக்ஷன்ஸ் பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.